உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம். நம்ம ஜூனியர் சீனியர் ஷோ வந்து பல வாரங்களை தாண்டி பல மாதங்களை தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் நாலஞ்சு பேரை ஒரே டீம்ல போட்டு, இதில் வேற வேற வயசு வேற, இவங்க எல்லாரையும் ஒரே டீம்ல போட்டு அவங்களுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் கொடுத்து மக்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ நாளாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜூனியர் சீனியர் டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுதான் இந்த ஷோ வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். நீங்க அவ்வளவு பிரம்மாண்டமா அழகா, என்ன சொல்றதுனே தெரியல, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சாரி கட்டறது ஓகே, பட் சேம் கலர் கூட எப்படிங்க? பர்பிள் பர்பிள். திஸ் இஸ் சம் இன் லாவெண்டர் வெச்சுக்கோங்க, பட் ஸ்டில் எஸ்கியூஸ் மீ ஓரா இல்ல முடிஞ்சு முடிஞ்சு இல்ல இல்ல பரவாயில்லைங்க வாங்க. நினைக்கிறேன் எங்க யாரு போனாலுமே அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம், எப்படி அவங்க அவ்வளோ விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு பண்றாங்க, அது ஒரே ஒன்று தான். எவ்ரிபடிஸ் டேலண்டட் இந்த டீம்ல, அதுதான் ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பா நீ இதுல இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலா மற்ற ஷோஸ் எல்லாம் வந்து ஜட்ஜஸ் வந்து சில நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாவே சொல்லுவாங்க, ஆனா இந்த ஷோல வந்து ஜட்ஜஸ் எல்லாம் பயங்கர ஸ்வீட்டா எவ்வளவு கொஞ்சம் அப்படி மீனா மேம் எங்க கூட இருக்காங்க. யா மீனா மேம், அது வந்து இந்த குவாலிட்டி எல்லாருக்குமே வராது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடிக்கடி நடுவுல கொஞ்சம் ஹார்ஷா இருக்கணும்னு நினைச்சு எதாவது சொன்ன, அது கூட ஒர்க் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, அந்த எலிமினேஷன் சொன்னீங்களே, அவ்வளவு அழகா வந்து சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய குவாலிட்டி. அது கண்டிப்பா இவ்வளவு ஒரு நல்ல மனம் கொண்ட ஜட்ஜஸ் நம்ம கிடைச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நாம வந்து கண்டிப்பா பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ஒரு வாட்டி பண்ணிருக்கீங்களா? வெல்கம்
முதலாளி, ஒரே பாட்டுல இவ்வளவு பெரிய பஸ்ஸா? ஏண்டா ஒரே பாட்டுல இவ்வளவு பெரிய பஸ் வாங்க? என்ன சூரியம் சார் சரத்குமாரா? இல்ல ஒரே பாட்டுல இவ்வளவு பெரிய பஸ் வாங்க தமிழ் பட சிவானனா? அப்ப இது யாரு மிஸ் இதுவா? இப்ப சொல்லணும் பாரு. அதாவது ஏன் கொள்ளுப்பாட்டியோட அவங்க அப்பத்தாவோட அவங்க ஆயாவோட அவங்க மாமாவோட அவங்க சித்தப்பாவோட சித்தியோட அவங்க முறப்பனோட பையன் பேரு தான் சச்சிதானந்தம். அவரை தெரியுமா? அவர் எனக்கு எப்படி முதலாளி தெரியும்? அவரு தான் எங்க தாத்தா. இப்ப புரியுதா? புரியலையா முதலாளி? புரியலையா? இப்ப சொல்ற பாரு. அதாவது ஏன் கொள்ளுப்பாட்டியோட அவங்க புரியுது புரியுது நாட்டுவாங்க. அப்படியா? எங்க தாத்தா சச்சிதானந்தம் சொன்னேன்ல. ஆமா, அவருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி புலிகேசி முன்னர் இந்த பஸ்ஸ பரிசா கொடுத்தாராம். 100 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா. யார் இந்த சச்சிதானந்தன்? அந்த எதிரிகள்லாம் அலையில போட்டு மிச்சார் அவரா? அவரேதான். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு முதலாளி. எவ்வளவு சந்தோஷமான விஷயம், இத போய் சோகமா பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், என் தாத்தா சாகும் போது என்ன சொல்லிட்டு சேர்த்தா தெரியுமா? 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புலிகேசி வந்து கேப்பானா இந்த பஸ்ஸ? அப்படி கேட்டா இது அவனுக்கே திரும்பி கொடுத்துரு சொல்லிட்டு செத்துட்டாடா. நீங்க வர முதலாளி, அவன் நேத்து கொடுத்த கடனே திரும்ப வாங்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. 100 வருஷம் முன்னாடி பஸ்ஸா கொடுத்தானா, இப்ப வந்து கேப்பானா. போங்க முதலாளி, நான் இருக்கேன், விடுங்க பஸ் அப்படிங்கிற. நீ இருக்க வரைக்கும் நானும் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குல திலக 23 புலிகேசி பரார் பரார் பரார். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் பா. மன்னா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் எங்க வருவேன், எப்படி வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. அது வரவே நேரத்துல மன்னா, நீங்க ரஜினி அல்ல வடிவேல் மன்னா? நான் எங்க வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவேன். மன்னா என்ன இதுதான் உங்க பொண்ணா? உன் கண்ணுல என்ன புண்ணா? டேய், அது என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. சரி மன்னா, இப்ப நீங்க வந்திருக்கிறது மன்னா என்னல பஸ் திரும்ப கேப்பீங்க பயப்படுறேன் பஸ் எனக்கு வேணும் டேய் உன்னை கேட்டானா சொல்றேன் தப்பா இருந்துச்சுக்காதீங்க இப்பதான் சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு டூரிஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க கையில இப்ப தான் கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அழைத்து சென்று சுத்தி காமி விட்டு விடுகிறோம். எங்களையும் பிக்னிக் அழைத்து சென்று அப்படியே குழுமையாக வைத்துடுறா மன்னா. மன்னர் மன்னா என்ன அது வந்து அழைத்து செல்லுங்கள், அதுவே என் கட்டளை. என் கட்டளையே நிறுத்தா. எல்லா இடத்துலயும் இதான இலக்கிய சொல்லி சாவடிங்க. பஸ்ல ஏறு, கூட்டு போய் தொலைங்கமா. பஸ்ல ஏறுவோம் வாடி. தம்பி போடுற பிரேக். ஏடா அறிவில்ல என்ன வளர்ந்துருக்கேல்ல, இரும்பாடு மாதிரி மேல வந்து உழுகுற. ரெண்டு பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம்ல, போ இங்க எவ்வளவு குப்பையா இருக்கு போ, கிளீன் பண்ண போ. சாரி மண்ணா. ஐயோ, ஆமா அது என் பொண்டாட்டி இல்ல, நான் தான் அவனை திட்டணும். அவன் என்ன திட்டுறான் நீங்க? நான் அப்படி திட்டி காமிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன்.
அப்படியா? ஆமா ஆமா. நல்லா திட்டுறடா, இல்ல ஓட்டி இருக்கு, நல்லா இருக்கு. எடுப்போம் எங்களை மோதிரத்தை காணோம், வந்த மோதிரப்பவே டவுட் ஆனாடா. டேய் மோதிரத்தை உருவிட்டு போயிட்டோம், என்ன ஊர் மக்கள்ரா இது? ஓசி மன் மோதிரம் தானே மன்னா, விடுங்க மன்னா. பித்தளை மோதிரம் தானே, அப்ப என்ன சொல்ல வர? ஓகே வாய் தவறிச்சு மன்னா. ஓகே மன்னா, மன்னா நானும் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நீயும் செல்ஃபியா? நானே வா, நீயும் வா, நானே சேர்ந்து எடுப்போம். ஏய் நல்லா இருக்க, 30 மெகா பிக்சலா, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. ஆமா வண்டி யார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? அது போகும் மண்ணா, அது வா போகும். பாட்ட போட்டு அடியாத்தாடி போட்டு போக முடியாது. தான் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று இவன் மக்களா நம்மளை பிடித்த சிக்கல் என்ன? வண்டி போயிட்டு இருக்க, பாட்ட போடலாம்ல, போர் அடிக்குது. மண்ணாசை கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் வளையும் ஓசை கலகல கலவென கவிதைகள் படித்தது, குழு குழு தென்றல் காற்று வீசு. திருச்சி 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 திருச்சி. ஏய் டூய் பண்ண போ, தூரம் தெரிஞ்சாங்கடா. ஏ வா வா, இறங்க வா, ஊர் வந்துருச்சு. எப்படியா வா, வாடா. ஏய் திருச்சி வந்துச்சாவா? அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னு கேளு. மகாராணி, இதுதான் திருச்சி மலைக்கோட்டை. காஞ்சி போன ஏரி மாதிரி இருக்க, பேரு காவேரியா? அப்புறம் செல்ஃபி
கேக்குதா? செல்பி தான எடுத்தேன். நான் இனிமேல் எடுக்கல. ஓகே. சரி அண்ணா. ஓகே. அடுத்த ஊர் போலாம். வண்டியில இருக்கு. அடுத்த ஊர்க்கா? ஆமா. வா போவோம். ஆமா, அடுத்து எந்த ஊர் போக போறோம்? அடுத்ததா சென்னை. சென்னையா? ஆமா ஆமா. ரொம்ப பிடிச்ச ஊர். ஓகார் ஓகார். டேய் தம்பி, கலப்படா வண்டியா? போலாம் முதலாளி. எல்லாம் ஆறுங்க. பஸ் போயிட்டு இருக்குல்ல. பாட்டை போடலாம் முதலாளி. என்ன பாட்டு? ஏய் பாட்டெல்லாம் வேணாம்டா. ஏம்மண்ணா? ஆமா, ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு நான் ஆடிட்டேன். அடுத்த பாட்டு போன நீ ஆடவே இல்லை. அவன் ஆடுவான். வரணும் போறோம் ஆடுறது என் முன்னாடி கூட்டு வந்திருக்கேன். தம்பி போறோம். அப்புறம் சென்னை வந்துருச்சு. சொல்றேன் அப்புறம் செல்பி எடுத்துப்போம். செல்பி செல்பி. அப்புறம் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் வாடியா லைட் ஹவுஸ். அதோ சென்ட்ரல் 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 சென்ட்ரல். ஓடியா ஓடியா இதுதான். அதுதான் அதுதான் அதுதான். ஓடியா ஓடியா. டேய் டேய் வா டேய். இறா இறா இறா. டேய் நான் முடிக்கப் போறேன். வா வா வா. ஓடி ஓடி ஓடி. டேய் மண்ணா இதானே பஸ். பஸ் 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 பஸ். தூ டேய் மண்ணா. அடுத்து ஊர் போவா. எனக்கு தான் விண்டோ சீட். அடுத்து என்ன ஊருக்கு மண்ணா போலாம்? மண்ணா அடுத்த ஊர் போலாமா? அடுத்து எந்த ஊருக்கு போவானா? பசிக்கிற நல்லா ஒரு ஹோட்டலா பார்த்து விடுறா. டேய் தம்பி. ஆ சரி மணாலி. எல்லாம் ஆடுங்க மணாலி. ஹோட்டல் வந்துச்சு. வந்து வந்து பிரேக் அப் போடுறா. டா போட். அப்பாடி முதலாளி, தூங்குறாங்க பாருங்க. இப்ப பாரு, தட்டி எழுப்பி விடுங்க. வண்டி 10 நிமிஷம் இருக்கு. டிஃபென்ஸ் ஆபர சாப்பிடலாம். டீ குடிங்க, டீ குடிக்கலாம். ராஸ்கல்ஸ். படிக்கிறான். டேய் மண்ணா, ஹோட்டல் வந்துருச்சுன்னு சொல்ற. ஹோட்டல் வந்து சொன்னாங்க மாட்டமா? இல்ல மண்ணா, வாட்டக்கு வச்சு தட்டுறது உங்களுக்கு காதுக்கு எதமா இருக்கும். இல்ல எதமா இருக்கும், அதவா இருக்கான். வா சாப்பிடு. திங்கள ஹோட்டல்ல காணோம். டேய் தம்பி, போட்டண்டா மாட்டியா? இரு நான் சட்டை கழட்டவனாமா. ஹோட்டலா? டேய் மண்ணா போய் உட்காரு. ஹோட்டல் வந்துருச்சு. ஹோட்டல் வந்துருச்சு. எங்கடா ஹோட்டலே காணமேடா? உட்காருங்கற. சரி என்ன சாப்பிடுற? என்னடா ரெடிமேட் சட்டை போடுற மாதிரி ரெடிமேட் ஹோட்டல்லாம் வச்சிருக்கீங்க மண்ணா? என்ன இப்பெல்லாம் ஓடுற பஸ்ல சம்பாதிக்கிறதோட அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல சம்பாதிக்கிறது அதிகம். ஆமா. சரி என்ன சாப்பிடுறீங்க? என்னென்னலாம் இருக்குது தம்பி? இட்லி வடை தோசை பொங்கல் பூரி மசால் பொடி தோசை மசால் தோசை எல்லாமே இருக்கு. தம்பி ரெண்டு இட்லி மட்டும் எடுத்துருவா. மூதேவி இதுதான் எல்லாத்தையும் கேட்டியா? இந்தாங்க இட்லி. சரி இட்லி எவ்வளோ? இந்தாங்க இட்லி. இட்லி 20 ரூபா தான். இட்லி 20 ரூபா தானா? ஆமா. இதுவே நம்ம ஊர் வந்தா 40 ரூபா 50 ரூபா வாங்க பாரு. எவ்வளோ நவீன முறையில் தராங்கன்ட்டு. எங்க ஸ்பெஷாலிட்டியே குறைவான விலையில நிறைவான தரத்தை தர்றது. குறைவான விலையில் நிறைவான தரம் இட்லி. ஆமாண்ணா. ஆமா. வெறும் இட்லி எப்படா சாப்பிட்றது? சாம்பார் இங்க சாம்பார் 700 ரூபா. சாம்பார் 700 ரூபா? ஏய் என்னடா சொல்ற அண்ணா? இங்க ஸ்பெஷாலிட்டியே குறைவான விலையில. சாம்பார் ஒண்ணு வேண்டாம். தண்ணி இருக்கா? இருக்கு. எவ்வளவு வாட்டர் பாட்டில்? 20 ரூபா. 20 ரூபா தான். அப்ப சாப்பிடல ஒன்றும் பிரச்சனை இல்ல. மண்ணா தண்ணி வேணுமா? இல்ல இல்ல தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். ஓகே. இப்படி இட்லி சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் டி. தண்ணிடா. ஏய் தண்ணிடா விட்டுடா. நாய் செத்து போச்சா? ஏய் ஏய் தண்ணிடா. ஓ இங்கயா? விட்டுடா மண்ணா. நான் விக்கிறப்ப வாங்கினா 20 ரூபா. உங்களுக்கு விக்கிறப்ப வாங்கினா 200 ரூபா. என்ன விக்கிறப்ப வாங்கினா 200 ரூபாயா? மண்ணா இங்க ஸ்பெஷாலிட்டியே குறைவான விலை நிறைவான தரம். ஐயோ வெப்பரா விக்கிற நிப்பாடுறது. இந்த வீணா போனவங்கிட்ட அப்பயே சொன்னேன். கேட்டானா? தூசு எரும மாடு பைத்தியம் பண்ணி பக்கி லூசு போட. இதை ரிகர்சல் அவங்க சொன்னாங்களா? ரிகர்சல் சொன்னாங்களா? என்ன சொன்னான்? இல்லை
இல்லை ரிகர்சல் இல்லை, நான் பல வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி சீனியர்ஸ் மரியாதைலாம் பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு. இல்லை பத் நான் வந்து திருக்குறள் அப்பாட்டே சொல்லிட்டேன் சார். என்ன சார் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் ப்ளீஸ் இல்லை சீரியஸாகவே நான் சொல்லிட்டேன். அதுக்காக நான் சாரி கேட்கறதுனால கேட்டுக்கிறேன். நான் பல வாட்டி சொல்லிட்டேன் சீனியர்ஸ் மரியாதைலாம் பேசாதன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், இவ்வளோ மெனக்கெட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி இவ்வளோ தூரம் பண்ண வச்சு நான் வார்த்தை வாங்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன் ஸ்கிரிப்ட், என்ன சொன்னேன், இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க, நான் பர்ஃபார்ம் பண்ணுறது தானே மேடம், நீங்கள் சத்தியமாக நினச்சிக்காதீங்க. சீரியஸாக நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். நீங்கள் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு நினைப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி சீரியஸெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண தெரியாது மேடம், சீரியஸாக சொல்கிறேன். இல்லை இல்லை மனசில் வந்து புரியுது, ஸ்கிட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, கண்டினியூ பண்ணுங்கள். அதோட வழி எனக்கு தான் மேடம் தெரியும், சீரியஸ் இதுக்காக நான் ஒரு மாதம் தூங்குறேன். ஸ்கிட்டுக்கு அப்புறம் நம்ம பேசலாம், ஸ்கிட்டுக்கு அப்புறம் நம்ம சத்தியமாக பேசலாம். மேடம் நீங்கள் சத்தியமாக நம்ப மாட்டீங்க, என்ன ஒரு மாதமாக தூங்கல, நான் அதோட நான் வந்து என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாது, ஒரு மாதமாக தூங்கல சத்தியமாக. எங்கள் கண்ணை பாருங்கள் நீங்கள், சத்தியமாக எனக்கு தூங்கி ஒரு வாரம் ஆச்சு, எவ்வளோ வரக்கு இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும், ரெனிஜோ தமிழ் எல்லாத்துக்கும் தெரியும், நான் ரூமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். தட்ஸ் ஓகே ராஜேஷ், ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ராஜேஷ். ஜி வாங்க ப்ளீஸ், நீங்கள் ஃபீல் பண்ணுறது எங்களுக்கு புரியுது, நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க ராஜேஷ், நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் ஸ்கிட்டு கண்டினியூ. ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் விக்கல் நின்றுச்சு, விக்கல் நின்றுச்சு, விக்கல் நின்றுச்சு, ஏ விக்கல் நின்றுச்சு, ஆனாலே ஏ விக்கல் நின்றுச்சு, ஆ விக்கல் நின்றுச்சு, உண்மையான ஸ்கிட்ல கூட இப்படி அழுது இல்லடா, என்ன போய் அழுகா. ஓ மன்னா, உங்களுக்கு விக்கர் போலல, வாங்க நான் நிக்கிறேன். நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ட்ரை பண்ண கூடாது. ஓ சரி மன்னா, கண்ண மூடுங்க. ஆ குனிங்க கஞ்சா, கண்ண மூடி குனிய வைக்கிற. வாங்க மன்னா, நல்லா வாங்க, அப்படி மெதுவா வாங்க. ஏ மன்னா, லூசு மன்னா, இங்க வாங்க மன்னா, பொறுமையா வாங்க. ஆ பொறுமை பொறுமை பொறுமை, கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் அப். ஆ ஓபன். விளையாட்டு பயப்படுத்து, இப்படி சீரியஸா பயப்படுத்துற மனுஷ உயிரோட விளையாடாதே மன்னா பிள்ளை கூட 220 ரூபா220 ரூபாய் தெரியுமா அடிக்கிறேன். ஏய் உங்களுக்கு அநியாயம் தாங்க முடியல, உங்களுக்கு என்ன பண்றேன். பாத்ரூம் எங்க இருக்கு, பாத்ரூம் எங்க இருக்கு, இரே தம்பி மாட்டா போட. ஆ ரைட் மடலே, இதுக்கு ஒரு போடா, எங்கடா சீக்கிர மாட்டு, இரே பொறுமை, ஏய் பொறுக்க முடியாதா இதுல. அதோ அங்கே பார், பாத்ரூம்க்கு எவ்வளவு, பாத்ரூம்க்கு 5 ரூபா, 15 ரூபாயா, டேய் டேய் சாதாரணமா 5 ரூபா, வயித்து கலக்கிட்டு போனா 150 ரூபா, வயித்து கலக்கிட்டு போனா 150 ரூபாயா? ஆமா போகிறாரு மன்னா, மன்னா காசை குடுத்துட்டு போங்க மன்னா, வந்து தரண்டாடுறா. டேய் மன்னா இப்பவே குடுத்தா 150 ரூபா, வந்து குடுத்தா 300 ரூபா, வந்து தந்த 300 ரூபாய், போகிறாரு போகலாம். யோ
புடிங்கப்பா, எங்க மண்ணை நார் அடிச்சிட போறாரு. போங்க மண்ணா, நீங்க போய் நார் அடிங்க. நீ போயிட்டு வந்தா எனக்கு வந்துரும். சூப்பரே. ₹1,000 உண்மையாலுமே ஆத்தி செஞ்ச என் தலைவனுக்கு எவ்வளவு பெரிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். தலைவ நீங்க போயிடலாம். சீரியஸ்லி, அதாவது ரைட் ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் எப்போ வந்தாலும் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். இதில் ரகலையோ ரகலை எல்லாருமே, ஸ்ரீதர் ஆகட்டும், திருக்குறளி ஆகட்டும், அண்ட் சரவணன் ஆகட்டும், எவ்ரிபடி ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் ராஜேஷ், யூ வேர் எக்ஸ்ட்ரீம்லி குட், டூ குட், சூப்பர் சூப்பர், வெரி வெரி என்டர்டெய்னிங், அண்ட் ஐ லவ்ட் இட். Everything, right from the script, right from the performances, ellame, I just loved it. Too good. Ungalku? Wow, 26 smileys. And Meena ma'am, neenga kudutha first standing ovation. Yes. In the show la. Aama. Adukku oru periya kai thirukku ungalku. Shiva sir. Thirukkurali, extraordinary. Sridhar super. And Rajesh, of course, ellarkume therinjathu. நம்ம சுஹாசினி மேடம் தானே, சிந்து, ஓகே. நீங்கள் எல்லாருமே கிவன் யுவர் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து சில சஜஷன் இருக்குது உங்ககிட்ட. நான் வந்து யாருக்குமே சஜஷன் அட்வைஸை கொடுக்குறது வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது எனக்கு. நான் அவங்கவுங்க லைஃப்பில் பண்ணணும்னு தெரியும் அப்படின்றது. பட் நீங்கள் வந்து இப்போ வடிவேல் சார் மாதிரி பண்ணுறீங்கல்ல, ஸோ நீங்கள் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஒரு ஸ்டைல் இருந்துன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து நாளைக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் உங்கள் உங்கள் ஸ்டைலை பார்த்து பண்ணுவாங்க. நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வந்து அதை என்டர்டெயின் பண்ணும் அப்படின்ற மட்டும் மைண்டில் வச்சிங்க. டெஃபினட்டாக யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் டு பிகம் பிக் ஆக்டர். அதில் டவுட்டே கிடையாது. அது இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்கிறது அதுதான். அண்ட் ஓவரால் இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். அண்ட் மீனா மேடம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணதை பார்த்து ஐ திங்க் நான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டேன் போல ஸ்மைலிஸ். ஸோ உங்கள் நாலு பேருக்கும் இன்னொரு நாலு. ஓகே, 26 and 26. ஓகே ரச்சிதா, ஆப்வியஸ்லி கைஸ், யூ ரியலி டிசர்வ் இட். ஏன் நான் தான் கிடைச்சனா அந்த கிமிக் பண்ணுறதுக்கு? சத்தியமாக நான் பயந்துட்டேன். ஏதோ நல்லா போயிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு நடுவில்ங்கிற மாதிரியெல்லாம் பயந்துட்டேன். லவ்லி, லிட்ரலி அல்டிமேட்.
உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் திருஷ்ட சுத்தி போட்டுடலாம். ராஜேஷ் வாங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்பாரு சார். குடுத்துருங்க திருப்பி. Guys, you really deserve this. A very great applause. திருக்குறளி அல்டிமேட் மா. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட எனர்ஜி, உங்களோட என்து ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு செகண்டுமே விடலை நீங்கள் இந்த வாட்டி. எவ்ரி திங் வாஸ் கிளீன், நீட், சூப்பர், ஃபண்டாஸ்டிக், லவ்லி. ஆனால் ரச்சிதா என்னன்னா, நீங்கள் இன்னும் மார்க் கொடுக்கல. போகலாம் போகலாம் போகலாம். ரைட் 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 ரைட். இதுவரைக்கும் நம்ம ஜூனியர் சீனியர் ஸ்டார்ட் ஆகி அதிகமான ஸ்மைலிஸ் வந்து நீங்க தான் வாங்கிருக்கீங்க. அதுக்கு தான் திருஷ்டி எடுத்தது. ஓகே, இவங்க டீமை ட்ரெயின் பண்ணது வந்து திரைப்பற்றை ராம் அவர்கள். ப்ளீஸ் அவங்களை கூப்பிட்டுலாம். அவருக்கு பெரிய சாரி, we forgot to mention அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். மாஸ்டர் வெரி நைஸ். முழுக்க முழுக்க கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு சார்னா ராஜேஷுக்கு தான். சூப்பரா ஒவ்வொரு விஷயமும். ஆக்சுவலா இதுல சாங் இருந்தது எங்களால கோரியா பண்ண முடியாம போயிடுச்சு. எப்பவுமே வந்து எங்களோட ஸ்கிட்னா அதுல சாங் இருக்கும், அதை கண்டிப்பா நாங்க கோரியா பண்ணுவோம். அந்த மாதிரி எங்க சிவா சார் எப்படியாவது நாங்க உள்ள ஆட் பண்ணிப்போம் எங்க டீமுக்குள்ள. சிவா சார் இல்ல விக்னேஷ் யாருன்னா ஒருத்தர் ஆட் பண்ணுவோம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் முடியாம போச்சு. இல்ல அதனாலதான் நல்லா வந்திருக்கு நினைக்கிறேன். இது நீ நல்லா பண்ணதுக்காக. ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்திங். எனக்காக சார். வாங்க வாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். 82 ஸ்மைலிஸ் வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே யூ கேன் ஓடிய சீட்ஸ். ராஜேஷ் நீங்கள் மட்டும் இருங்க, ஸ்டே பண்ணுங்க. நம்ம ராஜேஷ் வேற மன்னர் கெட்டப்பில் இருக்காரு. ஒரு சாங் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் வேற ஃபீல் பண்ணிட்டாப்ல. அதனால நம்ம ராஜேஷ் வந்து நம்ம ரச்சிதா கூட சேர்ந்து ஒரு அழகான ஒரு சாங் அப்படி இருக்கு. இளவரசியும் மன்னரும் சேர்ந்து ஆடினா பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும்ல. ஆனா ஒரு கண்டிஷன், நான் மட்டும் ஆட மாட்டேன். நான் ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிடுவேன், அவங்களும் என் கூட வந்து சேர்ந்தாங்க. ஓகேயா? ஓகே ஓகே. இல்ல அப்ப ஓகே ஃபைன். ஓகே, எனக்கு கொஞ்சம் எனக்கு தீப்தி வாமா வா 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 வா. இனி கொஞ்சம் அழகா இருக்க வா, அந்த அழகு வெளியே பார்க்கலாம். வா வா வா. நெக்ஸ்ட் விஜய், விஜய கூப்பிடலாம். கம் விஜய், கம் டார்லிங், கம் கம் கம். அப்புறம் வேற யாரு? பிரதிஷா வரீங்களா? வாங்க வாங்க, நீங்களும் வந்துருங்க. வேற யாரும் இல்லை, நம்ம கல்யாணி இருக்கா, அவளையும் எழுத்துக்கலாம். சரி இப்போ போடுங்க சாங்க. வா பாடி வா, ஆனழகை தேடி வா, பெரின்பம் காணலாம் வா. ஆடி வா பாடி வா, ஆனழகை தேடி வா, பெரின்பம் காணலாம் வா. கண்ணிலே நீடி நெஞ்சிலே தேடிவாடி. ஆடி வா பாடி வா, ஆனழகை தேடி வா, பெரின்பம் காணலாம் வா.
என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருக்கு நம்ம ஷோவோட அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் யார்? ஏய், உன்னை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமா. ஏய், ஐ நோ யூ. வாயில வெத்தலை பாக்கு போட்டா இந்த மாதிரி தான் பேசுவோம் நாம. கார்த்திக் சார் இருக்காருல்ல, அவர் நடிச்ச ஒரு ஒரு அமேசிங் ஃபிலிம் அப்படின்னா அந்த பொண்ணுமணி அப்படின்ற படம் சொல்லலாம். ஒரு பாட்டு கூட பயங்கர ஃபேமஸா இருக்கும், இந்த உப்பு மூட்டைலாம் தூக்கிட்டு போறல, அந்த படத்தை ஸ்பூஃப் பண்றதுக்காக ஒரு டீம் ரெடியா இருக்கிறாங்க. அந்த டீம் யாரு? லெட்ஸ் வெல்கம் ஹவா ஹவா கேங். வழுக்கிச்சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினான். பாடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் சென்னையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு கூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நெல்லு மணி, விதைச்சவ பொண்ணு மணி, விதை போடணும் 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 உலகே பசி ஆரணும் ஆரணும். ஆடி பட்டம் டான்ஸ் எல்லாம் நல்லா தான். என் மாப்பிள்ளைய பாத்தியா? ரஜன் நடிச்ச மாப்பிளா இல்ல தனுஷ் நடிச்ச மாப்பிளா? அஞ்சிகன் நடிச்ச மாப்பிள்ள. கேக்குறான் பாரு கேள்வி, என் பொண்ணு கடிக்கு போற மாப்பிள்ளைய பாத்தியாப்பா? அது ஒண்ணு இல்ல, இவரு தான் கார்த்திக் ரெஜிஸ்டர் பண்றாராம். பொண்ணுமணி படத்துல கார்த்திக் தான் எல்லாருக்கும் தெரியும். ஹே யூ, நீ மட்டும் ஸ்கிரிப்டுக்கு சம்மதமே இல்லாம தண்ணி தொட்டி பாட்டு போட்டு வந்து, உன் பேரு என்ன? சிவகுமாரா? சிவகுமார் ரெஜிஸ்டர் பண்ணல, அந்த மாதிரிதான் இது. தம்பி, கொடுத்த டைலாக மட்டும் பேசுங்கப்பா. என்னது உங்க பாப்புல பொண்ணுமணி? அட பாவி, ஆளை பார்த்தா ஆளே மணி மாதிரி இருக்கான். இவனா பொண்ணுமணி? ஒண்ணுல மாப்பிள, தெரியாதனமா கல்யாணி பக்கம் திரும்பிட்டேன். பல்லு வலிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு போய் பல்லு வலிக்கிட்டு வாடா. மாமா, இப்ப பல்லு வலிக்கிறது முக்கியமா இல்ல கல்யாணி அக்காவை பார்த்து உன் கண்ணு போயிடுச்சு அது முக்கியமா? கல்யாணியை பார்த்து கண்ணு கசக்கினதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீ? காலையில இருந்து உமாம பச்சை தண்ணி கூட படாம இருக்கண்டா. கவலைப்படாது மாமா, இன்வைட் உனக்கு இந்த பொடி வடியில சமைச்சு போடு. ஆ மாமா. என்னடாது எலிசத்தை நாத்து அடிக்குது? காலையில இருந்து காஞ்சி போயிருக்கேன், இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடறேன் பாரு. ஐயோ ஐயோ, அப்படியா என்ன சாப்பிடுறது? இதுப்போ பத்து நாள் பட்டினியா கிடந்த மாதிரி எப்படி பேசுற பாரு. மெதுவா சாப்பிடு மாமா. சாப்பிடும் போது பேசாதீங்க தம்பி. அப்படியே உங்ககிட்ட எப்பவுமே பேச முடியாது, ஏன்னா நீ செய்யற ரெண்டே வேலை, ஒன்னு சாப்பிடுறது இன்னொடு தூங்குறது. இப்ப பேசாட்டி உங்ககிட்ட வேற எப்பவுமே பேச முடியாது. மாப்ள, சமைச்ச கைய கூட. அவ்வளவு நல்லா இருக்கா மாமா? தயவு செஞ்சு இனிமே சமைச்சிடாத மாப்பிள. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாயிரம் குச்சி கூட நம்ம விஜயகா சாவலடா. இந்த சோதத்தின் அடுத்த செகண்ட் விக்கெட் விஜயகா செத்துருவாங்கடா, செத்துருவாங்க. ஐயோ மாமா மாமா, என்ன விட்டு போயிட்டே மாமா, என் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே மாமா. ஐயோ மாமா, என் சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே மாமா. ஐயோ மாமா. அன்பு சுமந்து சுமந்து பகலோ நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா, என்ன தவிக்க விடலாமா? அந்த பாட்டு நிறுத்துவா. டேய் எங்கடா இருக்க, இங்க வா. ஓவர் ஆக்டிங் பண்ணாத, நான் செத்துட்டேன்னு அழுகுற மாதிரியே
என் பேக்கெட்ல இந்த 10 ரூபாய் எடுத்து அதை கொடு. சாரி பாபா, நீதான் போயிட்டு உடைக்கிறதுக்கு காசு நான் எடுத்துட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. சின்னாமணி ஊர்ல இருந்து வரானே, ஸ்டேஷனுக்கு போய் அவளை கூட்டிடும் போ. ஓகே ஓகே. ட்ரெயின் போயிடுச்சு, ஆனா சின்னமணி இன்னும் காணோம். உயிர் இல்லாத இந்த பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போற, உன்னை நெஞ்சிலேயே வச்சிருக்கனே, என்ன தூக்க மாட்டியா? உன்னை நான் தூக்கணும்னா ஆம்புலன்ஸ் வந்து என்னதான் தூக்கிட்டு போகணும்? மாமா அதெல்லாம் முடியாது, நான் முதுகுல தான் ஏறுவேன் பாரு. என்ன மாமா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒரு பொண்ணை கூட தூக்க முடியல? பொண்ணை தூக்கலாம், ஆனா உன்னை தூக்க முடியுமா? மாமா பாபா, உன்னை எப்படி நான் தூக்குறேன்னு பாரு முதுகுல. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? மாமா ஏன் இவ்வளவு லேட்டு? அது வந்துப்பா, இது ஒரு ஞாபகத்துல பக்கத்து ஸ்டேஷன்லயே இறங்கிட்டேன். சிவா சாரத்தான் நினைச்சேன். எல்லோ பிங்க் தமிழன்னா, உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். மாப்பிள உனக்கு கோவம் அதிகமாயிருச்சு, கையடிட்டு இந்த கயிறு உன் கையில இருக்க வரைக்கும் நீ யாரையும் அடிக்க கூடாது. உன் மாமனை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுரா, உயிரோடவே பார்க்க முடியாது. இந்த ஐடியா எவ்வளவு நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாப்பிள சின்னம்மணி மறுபடியும் ஊர்ல இருந்து வரா, போய் கூட்டிடுவா மாப்பிள. மாமா இப்பதானே போடா, அதுக்குள்ள எப்படி மாமா வர முடியும்? அந்த அளவுக்கு டைம் இல்ல மாப்பிள, பாட்டு போடுங்க. அங்கலி 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 சின்ன கண்மணி கண் கண்ணே, அங்கலி 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 மின்னும் மின்னும் கண்ணே, அங்கலி 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 சின்ன கண்மணி கண் கண்ணே, அங்கலி 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 மின்னும் மின்னும் கண்ணே. ஆமா சின்னமணி, உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். உனக்கும் பொண்ணு மணிக்கும் கல்யாணம், மாப்பிள்ளைய குடிச்சிருக்கா? ஆமா சிதமணி வக்கீல சொல்லு, வெக வர நம்ம கேக்குற சிதமணி, இந்த மாவட்ட நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாமா என்னது, அவ என்ன பார்த்து யாருன்னு கேக்குறா, ஒரே பயத்தமாயிட்டு இருப்பாளோ. தெரியலையே மாப்பிள்ள. மனசு திடப்படுத்திங்க பொண்ணுமணி, சிந்தாமணி பைத்தியம் ஆயிட்டான். பைத்தியமே இல்ல, மனசு திடப்படுத்திங்க மாமா, சிந்தாமணி பைத்தியம் ஆயிட்டான். அதான் சொல்லிட்டியே, இப்ப என்ன பண்றது? மனசு திடப்படுத்திக்க, சிந்தாமணி பைத்தியம் ஆயிட்டா. வந்ததுல இருந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கே, யார் மணி?
பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கே பைத்தியம் முடிச்சா, அந்த பைத்தியம் முடிச்ச வைத்தியர் எந்த பைத்தியம் முடிக்காத வைத்தியர் போய் தன்னை பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவாரு. யாரு ஒரே ஒரு கேள்விதானமா கேட்டேன், இவ்வளவு பெருசா புரியாத மாதிரியே பேசுறே, யார் தாமா நீ? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற நீ யாருன்னு கேட்டேன். சின்ன வயசுல இஷ்டத்துக்கு இப்படி அரைப்படே அப்படி ஆயிருமா? அவ சௌந்தர்யோட ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காடா, நிஜமாவே அவ லூஸ் ஆயிடா, போ போய் சாப்பாடு விட்டு போ. சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே, சிந்து நதி செம்மீனே, கொங்கு தமிழ் செந்தேனே, தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. மண்ணில் அடிபட்டு லூஸ் ஆனாலும் திங்கறத மறக்குதா பாத்தீங்களா? இது அந்த ரெண்டு ஆப்பிள், அப்பாக்கு எந்த ஆப்பிள்? டாக்டர், டாக்டர், மனசு பாவி உன் மூஞ்ச பார்த்தனாலதானே அவன் மைக் அடிச்சு விழுந்துட்டு இருக்கிறான். இன்னொரு வாட்டி உன் மூஞ்ச பக்கத்துல திரும்பி காட்டாதடா. மனசை திடப்படுத்திக்கிங்க. நான் சிந்தாமணி பைத்தியம் போயிட்டான். உன் மூஞ்ச காட்டி என் புள்ளிய சாவடிச்சு சாவல நீ என் பொண்ணு நான் சாவடிச்சுடா. கம்ப ராமாயணத்துல மனசு திடப்படுத்திக்க எல்லாரும் மனச திடப்படுத்திக்கங்க, எங்க ஸ்கிரிப்ட்ல எல்லாரும் செத்துட்டாங்க. மனச திடப்படுத்திக்கங்க, டாக்டர் செத்துட்டார். சூப்பர் சூப்பர். அதுவும் அந்த கிளைமாக்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்மைலீஸ். எக்ஸ்ட்ரா ஸ்மைலீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்மைலீஸ் வரோம் அப்புறமா. ஐயோ நான் வர சொல்லி. ஜட்ஜஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். மீனா மேம், எனக்கு இந்த ஸ்கிரிப்டில் இந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப ஸ்கிரிப்ட் வந்து இட் வாஸ் வெரி கிறிஸ்ப், எங்கேயுமே வழவழ குழக்கழா வந்து எந்த லென்த் கிடையாது, லேக் கிடையாது, ரொம்ப கம்மியாக கிறிஸ்பாக பண்ணியிருந்தீங்க, விச் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. எங்கேயும் டல் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்தது. அண்ட் தீப்தி, யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட் தீப்தி. அந்த படத்தில் வந்து அந்த சாங் பெரிய ஒரு ஹைலைட், ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக கார்த்திக் சார் வந்து அவங்கள தூக்கி வச்சுட்டு அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அதை வந்து இந்த அளவுக்கு மாற்றி திங்க் பண்ணி கீழே விழுந்து புரண்டு, தட் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் அப்பா கேரக்டர் ஹரி நல்லா பண்ணீங்க அது. அண்ட் பிரவீன்,
பிரவீன், நீங்க வந்து கார்த்திக் சார் இமிடேட் பண்ணோன்ட்டு, ஹே மேன் அதுதான் வருது பாவம், அவர் வந்து வில்லேஜ்ல இருக்கிறவரு, ஹே மேன் தட் வாஸ் படி 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 ஆல்சோ நடுவில் வந்ததுன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் நைஸ், இட் வாஸ் ஏனோ ரொம்ப கலகலன்னு இருந்தது. அண்ட் விஜய், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், தட் வாஸ் வெரி வெரி ஸ்வீட். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருந்தது. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ் ஓவர் ஆல், எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ் அபவுட் த ஸ்கிரிப்ட். ஃபார் தட் ஐல் கிவ் யூ one more smiley. Super. Extra. 21 smileys வாங்கிருக்கீங்க. Very good. Shiva sir. அச்சலா, எனக்கு இவங்க நாலு பேருமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. அண்ட் திருப்பி திருப்பி வாரம் வாரம் தீப்தி எதுனா ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது டக்குனு என்ன பார்க்கறது தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, அந்த நெஞ்சுக்குள்ள பாட்டில் வந்து கார்த்திக் சார் தூக்கிட்டு இருக்க மாதிரி, இதில் வந்து நீங்கள் கார்த்திக் சார் இதில் தூக்குனது வந்து உண்மையிலே பெரிய ஹைலைட்டு. அந்த தூக்குனதில் இறக்கி விடுற வரைக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் ஓவரால் இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, பெர்ஃபார்மன்ஸ் கான்செப்ட்லாம் தாண்டி ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது. ஸோ அது வந்து வி ஆர் ஸோ ஹாப்பி. அதுக்காக தான் இத்தனை ஸ்மைலிஸ் கொடுத்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரச்சிதா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? சொல்லிட்டாங்க எல்லாமே. ஸோ ஸ்கிரிப்ட் கிறிஸ்பாக, நீட்டாக, அழகாக, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் தீப்தி, யூ லுக்கிங் வெரி க்யூட், வெரி பியூட்டிஃபுல், பொண்ணு அழகாக லட்சணமாக. இன்றைக்கி தாம்மா உன்னை பார்க்குறேண்ணா. பொண்ணாவா? அல்டிமேட்மா. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பர், ஃபண்டாஸ்டிக், லவ்லி. 60 ஸ்மைலிஸ் வாங்கியிருக்கீங்க, சூப்பர். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் டீம். ஓகே, ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் எதில் எடுத்தாலும் கலப்படம், இதில் எடுத்தாலும் ஒரு போலித்தனம் வந்துருக்கு. இப்போ எந்த துறை எடுத்தாலும் ஒரிஜினல் ஒன்று இருக்கும், போலின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, அதாவது போலீஸா போலியா, போலியா போலீஸா அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்டை பண்ணுறதுக்காக ஒரு டீம் வரப்போகிறாங்க. கூப்பிட்டுலாமா? லெட்ஸ் வெல்கம் தி குண்டு கமாண்டர் டீம். Listen, make way for the king. Everybody listen, listen, listen. Just watch the way he's gonna swing, all right? Hey! எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆனந்த் மாஸ்டர் குடிகாரன் கேரக்டரில் பார்த்துருப்பீங்க, சங்கி மங்கி கேரக்டரில் பார்த்துருப்பீங்க, ஏன் மணிவண்ணன் சார் கேரக்டரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் என்றைக்காச்சு அந்த கேரக்டராகவே என்ன ஏற்றிருக்கீங்களா? அதனால தான் இந்த தடவை போலீஸ் கேரக்டரில் வந்திருக்கேன். பார்க்குறீங்களா? 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 யோ, பார்க்க மாட்டேன் சொன்னால் மட்டும் போய் உட்கார போகிற, போய் பர்ஃபார்ம் பண்ணியா? எவனோ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் போய் என் வேலை டூட்டி, என் டூட்டியை பார்க்குறேன். ஹலோ, E2 போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, ஏங்க உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே சார். டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சார், காவல்துறை உங்கள் நண்பன், நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம். ஏங்க இது 100 தானே? ஆமாம் சார், 100 தான் சார். என்ன ஒன்று? 100 நாங்க 50 இருந்தால் தாங்க, பிளாக்ல சரக்கு வாங்கணும். அப்படி குடிகார நாய, நீ மட்டும் நேரில் மாட்டின லாடம் கட்டிட்டு லாடம். ஓ, நீங்கள் லாடம் கட்டுறவரா? போலீஸ் இல்லையா? ஃபோனோ ஐயா. நம்ம ரூட்டியை பார்ப்போம். எலிபொறியில மாட்டின பெருச்சாளி மாதிரி இருக்கான். ராஜேந்திரன், ராஜேந்திரன், அடிங்க ஆமைக்கு பிறந்தவன, எவ்வளவு தைக்கிறதா என் பேர் விட்டு கூப்பிடுவேன்.
ராஜேந்திரன். சாரி சார். என்ன சாரி சார், பூரி சார் ஸ்டேஷன்ல தூங்கிட்டு இருக்காதும் தனியா? சார் நீங்க பர்மிஷன் தான், என் குடும்பத்தில் வந்து தூங்குவேன் சார். எனக்கு டியூட்டி எப்பவுமே சின்சியரிட்டி முக்கியம். ஓகே ஓகே சார். சார் உங்களுக்கு தான் ஃபோனு. ஹலோ. உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே? இல்லை இல்லை சொல்லுங்க. காவல்துறை நண்பன். ஏங்க ஒரு கிலோ வஞ்சர மீன் எவ்வளோங்க? 150 ரூபா இருக்கும். இங்க பார்க்கற ஒரு மீன் 150 ரூபான்னு விற்கிறான். சீக்கிரம் வாங்க, வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. அடிங்க பிளட்டி ராஸ்கர், யாருகிட்ட கண்ட கண்ட பார்ல குடிக்க வேண்டியது, அங்கே இங்கே சுற்றி எனக்கு கால் பண்ண வேண்டியது. பேசுடா, பேசு, இப்போ பேசு. சார் அவன் ஃபோனை வச்சு கால் பண்ணா வெறும் பண்ண பேசிட்டு இருக்கீங்க. ராஜேந்திரன் வாங்க, நம்ம டியூட்டி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார், ஐ அம் ஜாயின்டிங் சார். கம் ஆன். ராஜேந்திரன் மேடம்க்கும் தூங்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு ஒரு 5 ஃபைல் எடுத்து கொடு சார். வாங்க சார், சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் தூங்குறப்ப ஏபி நினைக்கிறீங்க. ஏமா போயிட்டு அப்புறம் வாமா. உங்க ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் மேடம். கண்ணிமிக்கு காமிச்சிருந்தா என்ன நினைச்சீங்க? எடுத்து காட்டுறதுக்கு என் கடமை எம்ஜிஆர், தங்க பதக்கம் சிவாஜி, மூணு முகம் கமல். மூணு முகம் ரஜினி சார் தானே? ஆ இதெல்லாம் நல்லா கண்டுபிடி, ஒரு திருடன் கண்டுபிடிக்க துப்பு இல்ல. மேடம் சும்மா சும்மா எங்களை குறை சொல்லாதீங்க மேடம், நாங்க டியூட்டில எவ்வளவு சின்சியர்னு ஆடியன்ஸ் கேட்டு பாருங்க. வேலிக்கு ஓனா சாட்சியா. நார்மலாவே இந்த பொண்ணுக்கு எவனும் கை தட்ட முடியாது, இதுல நக்கல் டயலாக் வேற. வெயில் காலம் காட்ட முடியல. வெயில் காலம் துண்டுக்கு என்ன போட்டு போயிருக்கணும்? கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு சொல்றீங்களே, ஒரு கேஸ் வந்தா அட்டெண்ட் பண்றீங்களா? அவ்வளே ஒரு ஃபோன் கால் வந்தா அட்டெண்ட் பண்றீங்களா? இப்ப ஃபோன் வர அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ மேடம், உங்கள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே. சாச்சா இல்லவே இல்ல, காவல்துறை உங்க நண்பன். ஏங்க மணி என்னங்க ஆகுது? ஒருவேளை நல்ல நேரம் பாக்குறனோ சார் சொல்லுவோம். மணி 12 ஆகுது. என்னங்க இவ்வளவு கேஸ்வலா சொல்றீங்க? இன்னரை கடை திறந்திருப்பா, போய் இன்சா போனும். போன வைங்க. சே போன வெச்சிட்டா கோசபெல் சொல்லு மேடம். நம்பர உன்னை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே மேடம். சோதனை மேல் சோதனை போதமடா காமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை போதமடா சாமி. நீ வந்துடல, இனிமே எங்களுக்கு சோதனை தான். 5 எபிசோடா உன்னால் நாகப்பட்ட பாடு இருக்கே, பெரிய சோதனை தான். என்ன இந்த பாட்டை போட்டு சிம்பதி கிரியேட் பண்றியா? ஆமா, எதுக்காக இங்க வந்திருக்க மேடம்? என்ன ஒருத்த நம்ப வச்சு ஏமாத்திட்டா மேடம். அப்ப லாஸ்ட் எபிசோட் நீங்க என்ன பண்ணீங்க சார்? எனக்கு நியாயம் கிடைச்சவனு சார். இன்னும் எங்களுக்கே கிடைக்கல சார். 10 நிமிஷம் அங்க ஓரமான இல்ல. ஓகே சார். ஏய் போறது போற, அந்த 4 ஃபைல் எடுத்துட்டு போ சார். தம்பி என்ன எதுக்கு சார் இவ்வளவு ஃபைல்? இந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க, ரொம்ப வெயிட்டா இருக்கும். நீ தான் ஸ்கிரிப்ட்ல வெயிட் ஆன ரோல் கட்ட, அதான் ஓரமா நில்லு. கான்ஸ்டபிள் சொல்லு மேடம். அந்த நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணே, என்னாச்சு? ஆ தோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு மேடம். மேடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, வெறும் மேப் மட்டும் தான் கிடைச்சது. மேப் வச்சு என்ன மேடம் பண்றது? அந்த மேப் பக்கம் தான் நான் இருக்கல. இவனுக்கு வர வேற வேலையே இல்ல. கான்ஸ்டபிள் அவன் எங்க இருக்கா?
மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் இங்கதான் மேடம். எங்க இருக்கான்? ஏய் கரெக்டா சொல்லு, எங்க இருக்கான்? சார் பக்கத்துல வந்தா சார். அவ ஓடி ஓடிற ஆள் இல்ல, தேடி அடி வாங்குற ஆளு. மேடம் இங்கதான் மேடம். எங்க இருக்கான்? ஏய் கரெக்டா சொல்லு, எங்க இருக்கான்? சார் பக்கத்துல வந்தா சார். அவ ஓடி ஓடிற ஆள் இல்ல, தேடி அடி வாங்குற ஆளு. என்னங்க போன்ல டவரே இல்லை, என் தடத்துல நல்லா கிடைக்குது. ஹலோ மீட் பண்ண எங்க உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலைக்கு. ஹலோ மீட் பண்ணலாமா? ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு, பசா நகர் பீச்சுக்கு போகலாம். நீங்க சத்தம் பக்கத்தில் கேட்குது. எல்லாம் ஒரு மனப்பிராண்டிங்க. இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்னங்க ரிங்க சத்தம் பக்கத்துல கேக்குது? டேய் இது ரிங்க சத்தம் இல்லடா, நீ ஏ உனக்கு வெச்சிட்ட சங்க சத்தம். ராஜேந்திரன் அடிச்சு அடிச்சு கை வலிக்குது. மேடம் கிட்ட ஒரு பிளாக் டீ சொல்லு. எங்க யாரந்த பையன்? ஜி என்ன ஒருத்த நம்ப வச்சு ஏமாத்திட்டான், நான் அப்புறம் ஸ்கிரிப்ட்ல வெயிட்டான ரோல் பண்றேன். ஆமா பேர் என்ன? அம்மா என் பேர் பரமசிவம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அது? பேக்கால் பரமசிவக்கே. அடிங்க அடிங்க பாஷா ரஜினி. இவரே வேற கேடா பீடு பண்ண சொல்றாரு. நீ தான் பேக்கால் பரமசிவமா? ஆமாங்க. உன்ன தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் தேடுதாங்க. எங்க நான் அவளே பெரிய ஆள் இல்ல, நான் ஒரு பொடிகி. இவனை எப்படினா முட்டி முட்டி தட்டி உண்மையை வர வச்சுங்களா? நீங்க இந்த தான் இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க, நான் வந்து நிம்மதியா தூங்குவேன். அப்படியா? இப்ப என் விசாரணையை மட்டும் பாரு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஏங்க அது அப்படி இல்லை. ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டபுள் டூபு கொய்யா. ஏய் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கிண்டர் கார்டன் ஸ்கூலா? மாறி மாறி ரைம் பேசிருக்கீங்க. ஆமா எதுக்கு எல்லாருக்கும் ஃபேக் ஆல் பண்ணி சாவ அடிக்கிற? ஏங்க வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா? ரொம்ப நாளா கால் சென்டர்ல வேலை பார்க்கணும்னு ஆசை, அதாங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ஏண்டா ஏதோ கள்ள நோட்ல விக்கிறேன் கேள்விப்பட்டேனே. எங்க விவரம் தெரியாம பேசாதீங்க. 2000 ரூபாய் தாள் வந்ததுல இருந்து யார் வீட்டுல சில்லற இல்ல. நான் நல்ல நோட்டா தான் கடிச்சேன், அது மார்க்கெட் போகும்போது கள்ள நோட்டா மாறிடுச்சு. ஏய் நீ கள்ள நோட்டா அடிச்சது கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கல்யாணி பிரிண்டிங் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இங்க வாங்க விற்க அணுகன் வர போற. அணுகன் வர கவி என்னடா சொல்ற? ஆமாங்க லாஸ்ட் எபிசோடு பார்த்தேங்க, தம்பி மிமிக்ரி பண்ணாரு. பண்ண வாய்ஸ் என்னன்னு அவரை தவிர பார்த்த யாருக்கும் தெரியல. பாவம். அதுக்கு கவி என்ன பண்ணிருக்கணும்? சைடா அப்துல் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, மம்மி மம்மி நான் பண்ற மிமிக்ரி இதுதான் கரெக்டா ஆர்டிஸ்டான் பார்த்து சொல்லிருக்கணும். ஏங்க அது அதை விட பாவங்க. அவங்க முன்னாடி அந்த ஆக்டரே போய் நின்னாலும் இது உங்க வாய்ஸ் மாறலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பாவம். எல்லாருக்குமே தெரியுங்க அது ஸ்ரீநாத். எல்லாம் பவுடர் அடிச்சு நல்ல கான்செப்டா கொடுப்பாங்க, பவுடர் புசுக்கு புசுக்கு நடிச்சு கான்செப்டை கெடுத்துட்டாங்க பாவி. எங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல,
உங்க மேல இந்த குத்தம் இல்லையா? அங்கே அப்படி இல்லடா. நாங்க பண்ணோம் எங்கே கரெக்டா ஒயின்ஸா பாசல்ல நிக்க வேண்டியது, பைக்ல வரும்போது ட்ரங்க் டிரைவ்னு பிடிக்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. நல்லாதான் ஏமாத்துறோம்ல. கன்ஃபியூஷன் பண்றாங்க நம்மள. எங்க ஏமாறுறவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவ இருந்துகிட்டே தாங்க இருப்பான். பாரு அப்புறம் தெரியும் இந்த போலீஸ்னா யாருன்னு. ரொம்ப கஷ்டம் வேலை. இப்ப எப்படி ஏமாத்துறேன்னு பாருங்க. எங்க நான் தாங்க சென்னை சிட்டி எஸ்பி. நான் வந்து ஃபேக்கால் பரமேஸ்வரன் விசாரிச்சிங்கல்லே, அப்பவே தெரிஞ்சு போச்சு உங்க சின்சியாரிட்டி. அதனால உங்களை ப்ரொமோஸ் பண்ணலாம்னு இருக்கேங்க. எஸ் சார். ஏ இவனை பார்த்தா எஸ்பி மாதிரி தெரியல, ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். சார் கவன் படம் பார்த்தீங்களா? ஆமாம். அதுக்கு அதில் நாசர் சார் எப்படி கெட்டப் மாற்றின்னு வந்திருப்பாரு. ஆமாம், அந்த மாதிரி கெட்டப் மாற்றலாம் வந்திருப்பான் சார். வாங்க சார், ஐஸ் வைக்கலாம் அவனை. சரி வா. எங்கே ஸ்டேஷனுக்கு நேரம் ஒரு கால் வரணும். எங்கே ஹலோ ஹலோ ஈ டு போலீஸ் ஸ்டேஷனா? ஏ நான் எஸ்பி பேசுகிறேன். பிராங்க் கால் பரமசிவன் அங்கே ஒருத்த வருவான், அவன் தான் எஸ்பின்னு சொல்லுவான். யாரும் நம்பினாதீங்க. என்னடா பந்தல் இந்த நீ யாரு? எங்க அதான் நான் பாத்துக்கிறேன். ஏய் பேங்க் கால் பரமசு நீ தானே? ரைட்டு, பட் கட்டுங்க. எங்க உங்க ப்ரமோஷன் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன், எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சீனியர் ஆபீசர் மம்முட்டி ஓகேன்னு சொல்லிட்டாரு. எங்க அந்த கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு வாங்கி சார். எடுத்துட்டு வந்தாச்சு வாங்க. ஏங்கே நான் சொல்லலை, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. சுபங்கே நல்ல ஒரு ஜாலியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் வயிற்குள்ளங்க சிரிக்க வச்சிருக்கீங்க. அதுவும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் தெரியுமா? நம்ம சார் தான். சார் ஒரு பலத்த கரகோஷங்களை எழுப்பி அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஜட்ஜஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுடலாம். குண்டக்க மண்டக்க டீம் போன தடவை இதே மாதிரி பயங்கர குண்டக்க மண்டக்கையாக பண்ணி என்கிட்ட பயங்கரமாக என்கிட்டன்னு சொல்ல முடியாது, எங்ககிட்ட பயங்கரமாக வாங்கி கட்டினீங்க. பட் இந்த தடவை இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தமிழரசன் உங்களோட ஸ்கிரிப்ட், உங்கள் கான்செப்ட், உங்கள் ஸ்கிட்டு, உங்களோட டயலாக்ஸ், அந்த கொச்சின் ஹனீஃபா அவங்களோட அந்த இமிட்டேஷன், அது ரொம்ப புதுசாக இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ், வெரி என்ஜாயபிள். And Nirmal, super entry Nirmal. Enna entry andha theri padam eppovume enakku vandu romba special ana oru padam. Yes, so adha neenga eduthadhula vandu sandosham. And Karthik Ashri, you were very nice. Eppovume illama indha vaati oru viraippu oru adhella romba nalla irundhathu. Oru police na eppadi irukkanum andha strictness adhu ellame nalla irundhathu, nalla pannirundinga. And my favorite Srinath, romba weightana character Srinath. Oh my god. It was very sweet. எனக்கு கஷ்டமா இருந்தது. அடடா நம்ம போன தடவை ரொம்ப ஹார்ஷ் ஆயிட்டோமே உங்க கிட்ட அப்படின்னு எனக்கு நினைக்க வச்சிங்க. பட் சீரியஸ்லி இந்த வாட்டி அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. மாஸ்டர் யூ வர் வெரி நைஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஜம்ப் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் திஸ் டைம் யூ ரியலி டிட் இட் அண்ட் நல்லா பண்ணீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, judges. ஆக்சுவலி எனக்கு ஏன் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சதுன்னா, நாங்கள் என்னெல்லாம் சொல்லணும், டிவியில் பார்த்து என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்க, அது எல்லாத்தையும் இவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் கான்செப்ட் யார் கான்செப்ட்? நீங்கள் தானா? ஃபண்டாஸ்டிக் கான்செப்ட். அண்ட் எனக்கு ரொம்ப அந்த கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஓவரால் ஐ ரியலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். பிரச்சிதா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது?
எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எண்டிங்கில் நாங்கள் மூணு பேருமே நினைக்காத ஒரு மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தீங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட் அங்கே நிற்கிறீங்க நீங்கள் தமிழரசு, அப்படி இருந்தது அந்த ட்விஸ்ட்டு. கான்செப்ட் கூட ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க. எவ்ரி திங் வாஸ் யார் ஒர்க்கா தமிழரசு, வெரி நைஸ், நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டீம். 63 ஸ்மைலிஸ், அடுத்த வாட்டி இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைய மூணு நம்மளோட சூப்பர்பான ஸ்கிட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன டைம் தெரியுமா? கிஃப்ட் டைம். ஸோ அதுக்காக லெட்ஸ் ப்ளீஸ் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். ஓகே ஜட்ஜஸ், ராம்ராஜ் ரோமெக்ஸ் பெனியன்சின் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆப்வியஸ்லி இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி டிசைடட் டு கிவ் டு ராஜேஷ். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பெரின்பம் காணலாம் வா. அடுத்ததாக பிரில்லியன் பர்ஃபார்மன்ஸுக்கான அவார்டு, இது வந்து ஒரு டீமுக்கு போகுது. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃப் பிரியாணி வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் டோச்சர். யாருக்கு சார் போகுது? இது யுனானிமஸாக எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேம் சங்கி மங்கி டீம். அடுத்தது அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக், இதுவும் வந்து டீமுக்கு தான் போகுது. அண்ட் இது வந்து கேட் ஸ்கூல் த கேட் கேம்ப் சிஏஇ ட்ரைனிங் சென்டர் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் டவுச்சர். யாருக்கு போகுது? ரெண்டு டீமுமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. பட் ஃபர்ஸ்ட் டீம் பண்ணது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தது, சரி ஓகே ஜட்ஜ்மெண்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கே கொடுத்துடலாம். ஸோ ஓகே, ஒரு ஜாலியான எபிசோட், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய வேறுபட்ட மாறுபட்ட பெர்ஃபார்மன்ஸோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறோம். இது ராம்ராஜ் ரோமெக்ஸ் இன் ஜூனியர் சீனியர் கோ-பிரசன்டட் பை நேரு குரூப் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர். காஞ்சிபுரம் எஸ்எம்எஸ்எல்ஸ் ஆராதயா கோல், உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம்.